மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் தரம் 10 வடமாகாண கல்வி திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட அந்த நிலையறி பரீட்சையில் பகுதி 2 பியில் இருக்கக்கூடிய 8வது கேள்வியும் 9வது கேள்வியும் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே இதெண்ட பார்ட் 1, அதே மாதிரி அமைப்பு கற்ற வினாக்கள் பார்ட் 2A, பார்ட் 2B வந்து 5வது 6வது 7வது கேள்வி வரைக்கும் பார்த்துருக்குறோம். அதை ஏற்கனவே இந்த யூடியூப் சேனலில் பதிவிடப்பட்டிருக்கு, அதுகளை வந்து நீங்கள் பார்க்காட்டி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து இந்த 8வது மற்றும் 9வது கேள்விக்குரிய விடைகளை விளக்கத்தோடு நாங்கள் பார்ப்போம். சரி, இதில் 8வதுல தந்திருக்கப்படுற கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், உயிர் சடப்பொருட்களை ஆக்கும் ரசாயன சேர்வைகளின் பாகுபாடு காட்டப்பட்டிருக்கு. சரி, இந்த எண்ணெய்கரப்பட வாக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசாயன சேர்வைகள் வந்து காட்டப்பட்டிருக்கு எங்களுக்கு இங்கே. அந்த ரசாயன சேர்வைகள் 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று சேதன சேர்வைகள், அடுத்தது வந்து ஏ என்று தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி சேதன சேர்வைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதானமாக 5 வகையான பிரிவுகள் எங்களுக்கு இங்கே காட்டியிருக்கலாம். அதே மாதிரி இந்த ஏயை வந்து 3 வகையாக பிரிச்சிருக்கு. சரியா, முதலாவது நாங்கள் இந்த எண்ணெய்கரப்பட வாக்கத்தை டிஸ்கஸ் பண்ணி போட்டால் அங்கே போவோம். ரசாயன சேர்வைகளை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக 2 வகையான சேர்வைகள் இருக்கும். ஒன்று வந்து சேதன சேர்வைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ என்று சொல்கிறது என்னன்னு சொன்னால் அசேதன சேர்வைகள் சொல்லுவோம். சரியா, அசேதன சேர்வைகள்னு சொல்லுவோம். அசேதன சேர்வு, அதாவது சேதன சேர்வைகள்னு சொன்னால் அங்கே வந்து கார்பன் என்ற மூலகம் அடங்கியிருக்கக்கூடிய சேர்வைகளை தான் சேதன சேர்வைகள்னு சொல்கிறோம். கார்பன் என்ற மூலகத்தை கொண்டிருக்காத சேர்வைகளை வந்து அசேதன சேர்வுகள் என்று சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சேதன சேர்வைகளில் வந்து பிரதானமாக கார்போஹைட்ரேட் என்ற ஒரு வகை இருக்குது, லிப்பிட் இருக்குது, புரதம் இருக்குது. அதே மாதிரி இதில் பாருங்க, பிஎன்னு சொல்லப்படுற ஒரு வகை வந்து 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு, டிஎன்ஏன்னு சொல்லி, அதே மாதிரி ஆர்என்ஏன்னு சொல்லி. அதாவது எங்களுடைய பாரம்பரிய பதார்த்தத்தை ஆக்கக்கூடிய அமைப்பு. இப்போ பிஎன்றது வரப்போது எங்களுக்கு இங்கே என்னன்னு சொன்னால் நியூக்ளிக் அமிலமாக இருக்கு. சரியா, பிஎன்னு சொல்லப்படுறது என்னன்னு சொன்னால் நியூக்ளிக் அமிலமாக இருக்கு. பி வந்து நியூக்ளிக் அமிலமாக இருக்கு. பி வந்து நியூக்ளிக் அமிலம், அது மாதிரி லிப்பிட், புரதம். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஎன்றது வந்து விட்டமின்கள். விட்டமின்களும் வந்து சேதன சேர்வைகளாக இருக்கு. சரியா, விட்டமின்கள்ன்றதும் சேதன சேர்வைகள். அது மாதிரி அசேதன சேர்வைகளை பிரித்து வச்சிருக்கீங்கன்னா, ஒன்று நீர் இருக்குது, அடுத்தது வாயுக்கள் இருக்குது. அது மாதிரி அசேதன சேர்வைகளுக்குள்ள அடுத்ததாக வரப்போகிறது கனி உப்புகளாக இருக்கு. சரியா, கனி உப்புகளாக இருக்கு. சரி, இப்போ இந்த எண்ணெய்கரப்பட வாக்கத்தை பூரணப்படுத்திட்டோம். இனி இதை வச்சுக்கொண்டு கேள்விக்குள்ளே போவோம். ஏபிசிடி ஆகியவற்றை பெயரிடுங்க. நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம், ஏன்றது வந்து அசேதன சேர்வைகளாக இருக்கும், பி வந்து நியூக்ளிக் அமிலம், சி வந்து விட்டமின்கள், டி வந்து கனி உப்புகளாக இருக்கும். ரெண்டாவது பாருங்கோ, எவ்வியல்பை அடிப்படையாக கொண்டு ரசாயன சேர்வுகள் மேற்காட்டியவாறு இரண்டாக வகைப்படுத்தப்படுகின்றன. அதாவது நாங்கள் ரசாயன சேர்வுகளை சேதன சேர்வுகள்னும் அசேதன சேர்வுகள்னு பிரிச்சிருக்கிறோம். அது வந்து எந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்பட்டிருக்குன்னு கேட்கப்பட்டிருக்கு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய கார்பன் மூலகத்தை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு. சரியா, கார்பன் மூலகத்தை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு. கார்பன் மூலகத்தை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு. அது கார்பன் அடங்கியிருந்தால் சேதன சேர்வுகள்னு சொல்கிறோம், கார்பன் அடங்கி இருக்காட்டி அசேதன சேர்வுகள்னு சொல்கிறோம். அடுத்த பாருங்க, தரப்பட்ட சேதன சேர்வைகள் அனைத்திலும் காணப்படும் மூலகங்கள் அவை. இங்கே தரப்பட்ட சேதன சேர்வைகள், அதாவது கார்போஹைட்ரேட், லிப்பிட்டு, புரதம், நியூக்ளிக் அமிலங்கள், விட்டமின்கள், இப்படி இது எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய மூலகங்கள் கேட்டிருக்கு. சரி, அந்த சேதன சேர்வுகள் எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய மூலகங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பிரதானமாக 3 வகையான மூலகங்களை குறிப்பிடலாம். சரியா, ஒன்று கார்பன், அடுத்தது ஐதரசன், அடுத்தது ஒட்சிசன். இந்த மூன்றும் எல்லா சேதன சேர்வைகளிலும் இருக்கக்கூடிய, அதாவது இங்கே தரப்பட்ட சேதன சேர்வுகள் எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய மூலகங்களாக இருக்கு. மற்ற ஒன்றுக்கும் தனித்தனியாக பார்த்தோம்னு சொன்னால், இப்போ கார்போஹைட்ரேட் எடுத்தோம்னு சொன்னால் அதில் வந்து இருக்கக்கூடிய மூலகங்களை நாங்கள் ஒருமிக்க பார்த்துட்டு போவோம். இதை எடுத்தோம்னு சொன்னால் கார்பன், ஐதரசன், ஒட்சிசன் சொல்லப்படுற மூலகங்கள் இருக்கு. இந்த நியூக்ளிக் அமிலத்தில் பாருங்க பிள்ளைகள், அதில் வந்து கார்பன், ஐதரசன், ஒட்சிசன், நைதரசன், அதே மாதிரி பொஸ்பரசன் சொல்லப்படுற மூலகங்கள் இருக்கு.
லிப்பிட்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காபன் ஹைட்ரசன் ஒட்சனன் சொல்லப்படுற மூலகங்கள் இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட்லேயும் லிப்பிட்லேயும் ஒரே மாதிரியான, அதாவது காபன் ஹைட்ரசன் ஒட்சனன் சொல்லப்படுற மூலகங்கள் தான் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரசனுக்கும் ஒட்சிசனுக்கும் இடப்பட்ட விகிதம் வந்து வித்தியாசப்படும். சரி, எங்கள் கார்போஹைட்ரேட்டில் 10:1 கண்ட வீதத்தில் காணப்படுது. ஆனால் லிப்பிட்டுகளில் வந்து இந்த வீதத்திலும் பார்க்க அதிகமாக லிப்பிட்டில் இருக்கு. சரி, மற்ற புரதத்தை எடுத்தவன் சொன்னால் கார்பன் ஐதரசன் ஒட்சிசன் நைதரசன் சில புரதங்களில் மாத்திரம் கந்தகம் இருக்கு. சரியா, சில புரதங்களில் மாத்திரம் கந்தகம் இருக்கு. உங்களுக்கு மெயினாக இதில் இருக்கக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட் நியூக்ளிக் அமிலம் லிப்பிட் புரதம் இதுகளில் இருக்கக்கூடிய மூலகங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். சரியா, எல்லா சேதன சேர்வுகளையும் இருக்கக்கூடிய மூலகங்கள் என்று கேட்டால் அது வந்து கார்பன் ஐதரசன் ஒட்சிசனாக இருக்கும். 4வது பேருங்கோ, சேர்வை பி யின் ஆக்க அலகை பேரிடு. சேர்வை பி என்றது பிள்ளைகள் இங்க வந்து நியூக்ளிக் அமிலம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நியூக்ளிக் அமிலம் வந்து ஒரு பல்பௌதியமாக இருக்கு. சரியா, பல்பௌதியம் என்று சொல்றது இப்ப ஒரு மூலக்கூறு திருப்ப திருப்ப இணைறதன் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பை தான் நாங்கள் பல்பௌதியம் என்று சொல்றோம். அப்ப இது வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பாக இருக்கும். இந்த அடிப்படை கட்டமைப்பு திருப்ப திருப்ப சேர்ந்துதான் பல்பௌதியங்கள் வந்து உருவாகும். இப்போ கார்போஹைட்ரேட் எடுத்தோம்னு சொன்னால் கார்போஹைட்ரேட்டு நாங்கள் பல் சக்கரைட்டுகள்னு சொல்லுவோம். அப்போ அது வந்து ஒரு சக்கரைட்டுகள் திருப்ப திருப்ப இணைவதன் மூலமாக உருவாகி இருக்கு. இப்போ கார்போஹைட்ரேட்டின் அடிப்படை கட்டமைப்பு எதென்று கேட்டால் ஒரு சக்கரைட்டுகள். சரி, கார்போஹைட்ரேட்டுகள் அடிப்படை கட்டமைப்பு எதென்று கேட்டால் ஒரு சக்கரைட்டுகள் என்று கொடுக்கணும். ஒரு சக்கரைட், ஒரு சக்கரைட் பல சேர்ந்து தான் பல் சக்கரைட்டுகள் உருவாகும். அதே மாதிரி நியூக்ளிக் அமிலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் அடிப்படை கட்டமைப்பு எதுன்னு சொன்னால் நியூக்ளியோரைட்டு. சரியா, நியூக்ளியோரைட் என்று சொல்றது. சரியா, நியூக்ளியோரைட் வந்து மூன்று பகுதிகளை கொண்டிருக்க போகுது. ஒன்று வந்து பென்டோஸ் வெல்லம் என்று சொல்லுவோம். சரி, இது வந்து பென்டோஸ் வெல்லமாக இருக்கும். பொஸ்பேட் கூட்டத்தை கொண்டிருக்க போகுது. அதே மாதிரி நைதரசன் கேரத்தை கொண்டிருக்க போகுது. இது வந்து நிறைய சேர்றதன் மூலமாக தான் நியூக்ளிக் அமிலம் உருவாகும். அப்போ நியூக்ளிக் அமிலத்தின் ஒரு பாத்து இல்லாட்டி அதன் அடிப்படை கட்டமைப்பை நாங்கள் சொல்லுவோம் நியூக்ளியோரைட்டு என்று சொல்லுவோம். நியூக்ளியோரைட் என்று சொல்லுவோம். சரியா, நியூக்ளிக் அமிலத்தின் ஒரு பாத்து வந்து நியூக்ளியோரைட் என்று சொல்றோம். லிப்பிட் வந்து ஒரு பல்பௌதியம் என்று சொல்ல மாட்டோம் இல்லையா? என்னென்னு சொன்னால் லிப்பிட் வந்து 10 கூறுகள் சேர்றதால எங்களுக்கு அந்த லிப்பிட் வந்து உருவாகுது. லிப்பிட் வந்து ஒரு பல்பௌதியம் இல்லை. சரியா, லிப்பிட் ஆக்குகின்ற அமைப்பு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழுப்பு அமிலமும் கிளிசரோலும் சேர்ந்து லிப்பிட்டை உருவாக்கு. கொழுப்பு அமிலமும் கிளிசரோலும் சேர்ந்து லிப்பிட்டை உருவாக்கு. அது வந்து ஒரு பல்பௌதியம் இல்லை. பல்பௌதியம்னு சொன்னால் ஒரு பௌதியம் திருப்ப திருப்ப இணைஞ்சு உருவாகிற ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு தான் பல்பௌதியம்னு சொல்றது. ஆனால் லிப்பிட்டை வந்து நாங்கள் அந்த பல்பௌதியம் என்றதுக்குள்ள அடக்க மாட்டோம். சரியா, கொழுப்பு அமிலம் கிளிசரோல் ரெண்டும் சேர்ந்து உருவாகிறது தான் லிப்பிட்டாக இருக்கும். சரியா, அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்டதான் எங்களுக்கு சேர்வை பியின் ஆக்க அலகு. இப்போ சேர்வை பியின் ஆக்க அலகு வரும் எங்களுக்கு நியூக்ளியோரைட்டுகள் என்று வரும். சரியா, சேர்வை பியின் ஆக்க அலகு பேரிடுகள்னு சொன்னால் நியூக்ளியோரைட். நியூக்ளியோரைட் சரி, ஆக்க அலகு நியூக்ளியோரைட்டாக இருக்கும். அடுத்த வரங்க டிஎன்ஏ கமா ஆர்என்ஏ என்பவற்றின் முக்கியத்துவங்களோ ஒன்றினை குறிப்பிடும். இப்போ டிஎன்ஏ என்று சொல்லிக்க எங்களுக்கு தெரியும், சந்ததி சந்ததியாக பாரம்பரிய தகவல்களை கடத்துறது தான் இந்த டிஎன்ஏன்ற முக்கியமான தொழிற்பாடு. பாரம்பரிய தகவல்களை சேமித்து வச்சிருக்கிறதும் அதை சந்ததிக்கு சந்ததி கடத்துறது. சரி, அப்போ டிஎன்ஏன்ற முக்கியத்துவம்னு சொன்னால் சந்ததிக்கு சந்ததி. சரியா, சந்ததிக்கு சந்ததி பாரம்பரிய தகவல்களை கடத்துதல். பாரம்பரிய தகவல்களை கடத்துதல். பாரம்பரிய தகவல்களை கடத்துதல். சரியா, பாரம்பரிய தகவல்களை கடத்துதல் இதான ஏற்ற தொழில் டிஎன்ஏன்ற முக்கியத்துவமாக இருக்கு. பாரம்பரிய தகவல்களை சேமிக்கிறதும் சந்ததிக்கு சந்ததி அதை கடத்துறது. அதே மாதிரி ஆர்என்ஏ என்று எடுத்தோம்னு சொன்னேன். சரி, ஆர்என்ஏ என்று சொன்ன எடுத்தோம்னு சொன்னால் அது வந்து எங்களோட உடலில் புரத தொகுப்புக்கு உதவுது. சரி, ஆர்என்ஏ என்ன முக்கியத்துவம் ஏதான்னு சொன்னால் புரத தொகுப்பை மேற்கொள்ளுது. சரியா, புரத தொகுப்பு. சரியா, புரத தொகுப்பை மேற்கொள்ளுது.
அது மாதிரி சில வகையான இந்த வைரஸ்கள் எடுத்தவன் சொன்ன வைரஸ்களில் வந்து டிஎன்ஏ வந்து பாரம்பரிய பதார்த்தமாக இருக்காது, ஆர்என்ஏ தான் அங்கே பாரம்பரிய பதார்த்தமாக இருக்கும். மற்றபடி பொதுவாக டிஎன்ஏன்றது சந்ததிக்கு சந்ததி பாரம்பரிய தகவல்களை கடத்துகின்ற ஒரு அமைப்பு, அது மாதிரி ஆர்என்ஏ புரத தொகுப்பை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்க. உயிரங்கிகளின் உடல் வெப்பநிலை சீராக்கத்திற்கு நீர் அவசியமானது ஒன்றாகும். நீரின் தனித்துவமான இயல்பு மேற்படி செயற்பாட்டுக்கு பங்களிப்பு செய்கின்றது. இப்போ எங்களுக்கு உடல் வெப்பநிலை அதிகரிச்சதுன்னு சொன்னால் எங்களோட உடல் வந்து வியர்க்கும். இப்படி வியர்க்கேக்க வியர்வையில் பெரும்பகுதி இருக்கிறது வந்து நீர். இப்போ வியர்க்கேக்க என்ன நடக்கும்னு சொன்னால் எங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தை பெற்று அந்த நீர் வந்து ஆவியாகும். இப்போ எங்களோட உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் வந்து அங்கே பெருமளவு குறைக்கப்படும். சரி, அப்படிப்பட்ட அந்த ஒரு வெப்பநிலை சீராக்கத்துக்கு நீரினுடைய எந்த இயல்பு உதவுதுன்னு கேட்டிருக்கு. அப்போ நீரின்ட தன்வெப்ப கொள்ளளவுன்னு சொல்லப்படுற இயல்பு தான் காரணம். சரியா, நீரின்ட தன்வெப்ப கொள்ளளவு, நீரை பொறுத்த வரைக்கும் தன்வெப்ப கொள்ளளவு அதிகம். தன்வெப்ப கொள்ளளவு, சரியா, தன்வெப்ப கொள்ளளவு. அதாவது தன்வெப்ப கொள்ளளவு என்னன்னு சொன்னால் ஒரு பதார்த்தத்தின் வெப்பநிலையை ஒரு கெல்வினால உயர்த்துறதுக்காக, 1 கிலோகிராம் துணியுடைய பதார்த்தத்தின் வெப்பநிலையை 1 கெல்வினால உயர்த்துறதுக்கு தேவையான வெப்ப சக்தியின் அளவு. இப்போ நீருக்கு கூடன்றபடியால் நீர் வந்து வெப்பமாக்குறதுக்கு கூடுதலான வெப்ப சக்தியை கொடுக்க வேண்டும். அப்போ அது மாதிரி தான் நீர் வந்து வெப்பத்தை பெற்று ஆவியாகிறதுக்கு நிறைய வெப்ப சக்தியை வந்து எங்களோட உடல்ல இருந்து என்ன செய்யும், பெற்றுக்கொள்ளும். அப்போ எங்களோட உடம்பிலிருந்து நிறைய உடல்ல உருவாகக்கூடிய அந்த வெப்பம் வந்து நிறைய அளவில் இழக்கப்படுறதுக்கு இது வந்து காரணமாக இருக்கும். சரி, அப்போ தன்வெப்ப வியர்க்கைக்கு என்ன நடக்குது, எங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தை பெற்று அந்த வியர்வை வந்து ஆவியாகும். இப்போ நீரின்ட தன்வெப்ப கொள்ளளவு அதிகம் என்றபடியால் அதை வந்து அதிண்ட அந்த தன்வெப்ப கொள்ளளவு உயர்த்த வேணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து அதிகளவான வெப்பத்தை நாங்கள் வழங்கவும். சரி, அப்போ அதிகளவான வெப்பத்தை உடம்பிலிருந்து பெற்றுக்கொள்றபடியால் எங்களோட உடல் வந்து அந்த நியமமான வெப்பநிலையில பேணப்படுது. அது காரணமான இயல்பு தன்வெப்ப கொள்ளளவு. சரி, நீரின்ட தன்வெப்ப கொள்ளளவு அதிகமாக காணப்படும். சரி, அடுத்தது பி பாட்டு பாருங்க. உராய்வு விசை பற்றி அறிந்து கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை அமைப்பை உரு ஒன்று காட்டுகிறது. உரு ஒன்றில் பாருங்க, ஒரு மரக்குற்றி ஒன்று ஒரு ஒப்பமான மேற்பரப்பில் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு விட்டராசை பயன்படுத்தி இந்த திசையில இழுக்கப்படுது. சரி, அந்த அம்புக்குறி காட்டினதான் அந்த இழுக்கப்படுற விசை பிரயோகிக்கப்படுற திசையாக இருக்கு. மரக்குற்றி விட்டராசுடன் இணைக்கப்பட்டு கிடைவிசை எஃப் பிரயோகிக்கப்படுகிறது. பிரயோகிக்கப்பட்ட விசைக்கு எதிராக குற்றி மீது ஏற்படுத்தப்படுகின்ற உராய் விசையானது வரைபடுத்தப்பட்டது. சரி, அப்போ நாங்கள் விசையை கொடுக்க கொடுக்குறோம், மரக்குற்றி கோவிலிருந்து விசையை கொடுக்க கொடுக்க உராய் விசையம் வந்து அதிகரிக்கும். சரி, அப்போ அதில் அந்த உராய் விசையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து இங்கே வரைவில் காட்டப்பட்டிருக்கு. பிரயோகிக்கப்பட்ட விசைக்கு எதிராக உராய் விசை என்னென்று மாறுதுன்றது இந்த வரைவில் காட்டப்பட்டிருக்கு. சரி, இதுகளை வச்சுக்கொண்டு தான் அடுத்த கேள்விக்கு நாங்கள் போப்போம். அடுத்த பாருங்கோ, மரக்குற்றியில் விசை பிரயோகிக்கப்பட்டாலும் மரக்குற்றி இயங்காத சந்தர்ப்பத்தில் தாக்கும் உராய் விசை எவ்வாறு அழைக்கப்படும்? அதாவது நாங்கள் இதில் ஒரு மரக்குற்றியை வச்சுட்டு படிப்படியாக விசையை கூட்டி அந்த மரக்குற்றியை இயங்க பண்ண போகிறோம். இப்போ நான் படிப்படியாக விசையை கூட்டி கொண்டு விரைக்க ஒரு கட்டம் வரைக்கும் மரக்குற்றி அசையா. என்ன காரணம்னு சொன்னால் மரக்குற்றி இங்கே நான் ஒரு விசையை கொடுக்க போகிறேன், அப்போ இந்த மேற்பரப்பாலே மரக்குற்றியின் இயக்கத்துக்கு எதிராக ஒரு உராய் விசை ஒன்று தொழிற்படும். சரி, மரக்குற்றி இயங்குறதுக்கு எதிராக ஒரு உராய் விசை உண்டு, அதுக்கு எதிர் திசையில தொழிற்படும். இப்போ நான் இங்கே விசையை கூட்டி கொண்டு வரைக்க அந்த உராய் விசையம் என்ன செய்யும், கூடிக்கொண்டிருக்கும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் மரக்குற்றி வந்து இயங்காது. சரி, உங்களுக்கு இங்கே காட்டப்பட்டிருக்கிற பகுதி வந்து அந்த பகுதியாக தான் இருக்கு. சரி, நான் பிரயோகிக்கப்படுற விசையை கூட்டி கொண்டு வரேன், அதே வேளை உராய் விசையம் என்ன செய்யுது, அதிகரித்து கொண்டு வருது. சரி, அப்ப மரக்குற்றியில விசை பிரயோகிக்கப்பட்டாலும் மரக்குற்றி இயங்காம இருக்கிற சந்தர்ப்பத்துல தாக்குகின்ற உராய் விசையை நாங்க சொல்லுவோம் நிலையியல் உராய் விசையம் சொல்லுவோம். அதாவது இந்த பகுதிக்குரிய உராய் விசை. சரி, எந்த பகுதின்றதை நான் சும்மா குறிக்கிறேன், உதாரணமா MLன்னு குறிக்கிறேன். சரி, இந்த பகுதிக்குரிய விசை வராப்போது எங்களுக்கு அந்த உராய் விசைக்கு வழங்குற பெயர் நிலையியல் உராய் விசையாக இருக்கு. சரியா, நிலையியல் உராய்வு விசை, நிலையியல் உராய்வு விசை.
சரியா, நிலையியல் உராய்விசியாக இருக்கும். ரெண்டாவது, மரக்குட்டி மீது ஏற்படுத்தப்படும் எல்லை உராய்விசையின் பரிமாணம் யாது? ரைட். அப்ப நாங்கள் தொடர்ந்து அந்த விசையை கொடுத்து இந்த மரக்குட்டியை இழுத்துக்கொண்டிருக்கோம். ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மரக்குட்டி வந்து மட்டுமட்டாக அசையவழிக்கும். சரியா, மட்டுமட்டாக அந்த மரக்குட்டி வந்து அசையவழிக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்ன இந்த மரக்குட்டியை பொறுத்த வரைக்கும் 5 நியூட்டன் குடுக்கேக தான், அதான் இந்த உராய்விசைன்ற உச்ச பரிமாணமாக உச்ச அளவாக இருக்கும். சரி, அப்ப 5 நியூட்டன் விசையில அந்த மரக்குட்டி வந்து மட்டுமட்டாக இயங்க வலிக்குது. அப்படி மட்டுமட்டாக இயங்க வலி கிடைக்க கொடுக்கப்படுற உராய்விசைன்ற பெருமாணம் தான், அதாவது உராய்விசைன்ற உச்ச பெருமாணம், எல்லை பெருமாணம், அதான் எல்லை உராய்விசைன்னு சொல்றோம். சரியா, அதைத்தான் மரக்குட்டி மட்டுமட்டாக இயங்கிக்க அந்த பொருள்ன மேற்பரப்பால அந்த பொருள் மேற்பரப்புக்கு வந்து அந்த இயங்குகின்ற மேற்பரப்பு கொடுக்குற உராய்விசை தான் எல்லை உராய்விசையாக இருக்கு. சரி, இதுதான் பொருள். அந்த பொருள் யாருக்கு மேல, இந்த மேசைக்கு மேல இயங்க போறார். அப்ப இந்த மேசையால கொடுக்கப்படுற, மேசையால பொருளுக்கு கொடுக்கப்படுற விசை தான் உராய்விசையன். சரி, அப்ப அந்த உராய்விசை என்ற பெருமாணம் இல்லை உச்ச பெருமாணமாக இருக்கும், அதுதான் எல்லை உராய்விசைன்னு சொல்றோம். வெப்ப பொருள் வந்து மட்டுமட்டாக இயங்க வழி கிடைக்க. இங்க பொருள் வந்து மட்டுமட்டாக இயங்க வலிக்கிற பெருமனை பாத்தீங்கன்னு சொன்னா, உராய்விசையின் உச்ச பிரமாணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 5 நியூட்டனாக இருக்கும். சரியா, விசை வந்து நியூட்டன்ல குறிப்போம். அப்போ இப்ப இவற்ற பிரமாணம் விரப்போதங்களுக்கு என்னண்டு 5 நியூட்டனாக இருக்கு. எல்லை உராய்விசையின் பிரமாணம் 5 நியூட்டனாக இருக்கு. சரியா, எல்லை உராய்விசையின் பிரமாணம் 5 நியூட்டனாக இருக்கு. அடுத்த பாருங்க, எல்லை உராய்விசை தங்கியுள்ள காரணிகள் அவை. சரியா, இந்த பொருள் வந்து மட்டுமட்டாக இயங்க வழி கிடைக்க அந்த பொருள் பொருள் அந்த பொருளினுடைய எல்லை உராய்விசை வந்து தங்கியிருக்கக்கூடிய காரணி. ஒன்று பார்த்தோம்னு சொன்னா இந்த மேற்பரப்பினுடைய தன்மை. சரியா, தொடுபரப்பின் தன்மை இல்லாட்டி மேற்பரப்பின் தன்மை என்று போடலாம். ஒப்பமான மேற்பரப்பில் நாங்கள் ஒரு மரக்குட்டியை வச்சு இழுக்கிறதுக்கும் ஒரு ஒப்பமற்ற ஒரு மேற்பரப்பு, ஒரு கரடு முரடான மேற்பரப்பில் நாங்கள் வச்சு இழுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது அவர் இயங்க வலிக்கிடையேக்க மட்டுமட்டாக இயங்க வலிக்கிடுவோம்னு சொன்னாங்களே, அப்போ அந்த மட்டுமட்டாக இயங்க வலிக்கிடுன்ற இயங்க வலிக்கிறதுக்கு எடுக்க வேண்டிய அந்த விசை வந்து வித்தியாசப்படும். சரி, அப்போ ஒன்று வந்து மேற்பரப்பின் தன்மையில செல்வாக்கு செலுத்து. மேற்பரப்பின் தன்மை அடுத்த வந்து செவ்வன் மருதாக்கு. அதாவது இந்த ஒரு மரக்குட்டியை வச்சு இழுக்கிறதுக்கும் இதுக்கு மேல நாங்கள் இன்னொரு மரக்குட்டி ஒன்று வைக்கிறோம். சரியா, இதுக்கு மேல இன்னொரு மரக்குட்டி ஒன்று வைக்கப்படும். இப்ப இன்னொரு மரக்குட்டியை வைக்க வைக்கிற நிறை என்ன செய்ய போகுது? கூட போகுது. இப்ப நிற கூடிச்சதுன்னு சொன்னால் இந்த மேசையால இந்த நிறைக்கு சமன எதிர்மான ஒரு மருதாக்கம் ஒன்று ஏற்படுத்தப்படுது. சரி, அதுதான் நாங்கள் சொல்ல போறோம் செவ்வன் மருதாக்கம்னு சொல்ல போறோம். சரி, அப்ப இந்த செவ்வன் மருதாக்கத்திலையும் இந்த எல்லை உராய்விசை செல்வாக்கு செலுத்து. சரி, எல்லை உராய்விசையில செவ்வன் மருதாக்கமும் செல்வாக்கு செலுத்து. செவ்வன் மருதாக்கம். சரி, அப்ப எல்லை உராய்விசையில ரெண்டு காரணிகள் செல்வாக்கு செலுத்த போது ஒன்று மேற்பரப்பின் தன்மை, அடுத்தது செவ்வன் மருதாக்கம். அடுத்த பாருங்க, மரக்குட்டி இயங்கும் போது தாக்கும் உராய்விசை எவ்வாறு அழைக்கப்படுது? மட்டுமட்டாக இயங்கிக்க தாக்குகின்ற உராய்விசை தான் எல்லை உராய்விசையாக இருக்க போகுது. அதுக்கு பிறகு நாங்கள் விசையை கூட்டினோம்னு சொன்னால், அந்த சந்தர்ப்பத்துக்கு பிறகு நான் இப்ப விசையை கூட்டுறேன்னு சொன்னால், அதுக்கு பிறகு இந்த பொருள்ல தாக்குகின்ற இந்த உராய்விசை வந்து மாறாது. அதாவது எல்லை உராய்விசையிலும் பார்க்க சற்று குறைஞ்சு மாறாத பெருமாணம் உடையதாக இருக்கு. அதிலும் பார்க்க நான் என்ன விசையை கொடுத்து இழுத்தாலும் அந்த பெருமாணம் வந்து எங்களுக்கு மாறாத ஒரு பெருமாணமாக இருக்கும். ஆனால் அந்த பெருமாணம் எல்லை உராய்விசையிலும் பார்க்க சற்று குறைஞ்சதாக இருக்கும். சரி, எல்லை உராய்விசை என்ற பெருமாணத்திலும் பார்க்க சற்று குறைஞ்சதாக இருக்கும். பொருள் சீராக இயங்கிக்க தொழிற்படுகின்ற விசையை நாங்கள் சொல்லுவோம் இந்த பகுதிக்குரிய கிராஃப். சரியா, இந்த வரைவுக்குரிய அந்த பகுதியை நாங்கள் சொல்லுவோம் இயக்கவியல் உராய்விசைன்னு சொல்லுவோம். இந்த பகுதி இருக்குதானே, எல்லை உராய்விசையிலும் பார்க்க குறைஞ்சு அந்த பெருமாணம் மாறாமல் இருக்கு.
சரியா, நாங்கள் 6-7 நியூட்டன்னு சொல்லி விசையை கொடுத்து கொண்டு கேட்கலாம், இந்த பரிமாணம் வந்து மாறாது, உராய் விசையின் அந்த பரிமாணம் வந்து மாறாது, எல்லை உராய் விசையிலும் பார்க்க குறைஞ்ச பரிமாணமாக இருக்கும். சரியா, அதுதான் சொல்லுவோம் இயக்கவியல் உராய் விசைன்னு சொல்லுவோம். பொருள் இயங்கிக்க தொழிற்படுகின்ற விசை, இயக்கவியல் உராய்வு விசை, இயக்கவியல் உராய்வு விசை. சரியா, இயக்கவியல் உராய்வு விசை. அடுத்த வாரங்க உருவில் காட்டப்பட்ட மரக்குற்றியின் திணிவு 10 கிலோகிராம் ஆகும். இந்த மரக்குற்றியின் திணிவு தந்திருக்கிறான் 10 கிலோகிராம். மரக்குற்றியின் திணிவு எம் என்று போடுவோம், 10 கிலோகிராம். அதன் மீது 4 நியூட்டன் சமநரவான விசையை பிரயோகிக்கும் போது, சரியா, 4 நியூட்டன் சமநரவான விசை வந்து அங்கே பிரயோகிக்கப்படுதான், எஃப் வந்து 4 நியூட்டன் உண்டாகும் ஏர் முடுகல் கேட்டு. சரியா, அப்போ இங்கே வந்து எங்களுக்கு தேவை ஏர் முடுகல், அதுக்கு நாங்கள் போடுற சமன்பாடு எஃப் சமன் எம்ஏ வந்து இந்த திசை நோக்கி இருக்கு. சரியா, விசை இந்த திசை குறிச்சு காட்டணும்னா இந்த திசைன்னு, மற்ற திசை இந்த திசையில தான் எடுக்கப்படும். அப்போ எங்களை கேட்டது வந்து ஏர் முடுகல், நாங்கள் ஏர் முடுகலை எழுவாய் மாற்றம் செய்வோம். இப்போ ஏ வந்து வெறும் ஏர் முடுகல் வெறும் எஃப் பெருக்கிற எம் வந்து சமனுக்கங்களை போய்க்க பிரிவடும் எழுவாய் மாற்றம். விசை வந்து தந்திருக்கிறான் 4 நியூட்டன் சமநரவான விசை 4 நியூட்டன் தொளிப்படுது. அந்த குட்டியின் திணிவு தந்திருக்கிறான் 10 கிலோகிராம். சுருக்கினவன் சொன்னார் 10 மீட்டர் செகண்ட் - 2. சரியா, இதில் அலகு முக்கியம் 10 மீட்டர் செகண்ட் - 2. சரி, எந்த மாதிரியான கேள்விக்கு விட கொடுக்க எஸ்ஏ பகுதியிலோ பார்ட் 2B-ல கேட்டுக்கிறானோ, அப்போ நாங்கள் ஒன்று சமன்பாடு போட்டு காட்டுவோம், அடுத்தது பிரதியிட்டு காட்டுவோம், கடைசி ஆன்சர் அலகோடு போட்டு காட்டுவோம். சரி, இந்த 3 விஷயங்களும் பின்பற்ற வேண்டியது அவசியம், அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கிங் ஸ்கீம் வந்து எங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃப் செவன் எம்ஏ என்று போடுறதுக்கு 1 மார்க்ஸ், பிரதியிட்டு அலகோட விட கொடுக்குற அலகோட பொருத்தமான அலகோட விட கொடுக்குறதுக்கு 1 மார்க்ஸ். அப்போ 2 மார்க்ஸ் எங்களுக்கு கிடைக்கும் எம்சிக்கு. அதுகளுக்கு வந்து நீங்கள் மனசால செய்து பார்த்து உங்களுக்கு உள்ள அந்த டெக்னிக் அதுகளை பாவிச்சு செய்து ஆன்சர் பண்ணி கொள்ளலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் பார்ட் 2B-க்கு ஆன்சர் பண்ணிக்கப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் செய்கிறது. இப்போ சமன்பாடு, இந்த உதாரணமாக இந்த சமன்பாட்டை எடுத்தோம்னு சொன்னால் எஃப் சமன் எம்ஏ போட்டு பிரதியிட்டு நாங்கள் அலகோட விடி எடுத்து காட்டினோம்னு சொன்னால் அதுக்கு எல்லாத்துக்கும் 1 மார்க்ஸ் கிடைக்கும். சரி, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய பேப்பர்ஸை வந்து நீ செய்து பழகும். சரி, அப்போ தொடக்கம் செய்து பார்த்தால் எங்களுக்கு ஓயில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. சரி, அப்போ அந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்து செய்யுங்க. அழகு முக்கியம், அழகு வடிவாக தெரிஞ்சிருக்க வேணும், பிரதியிட வேணும். சரியா, முதல் தந்த தரவுகளை குறித்து வச்சாலே அதுக்கு பயன்படுத்துகிற சமன்பாடுங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சமன்பாட்டை பிரிவிச்சு பிரதியீடு செய்து அழகோட விட கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் மார்க்ஸ் அதுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்து 6வது பாருங்கோ, மரக்குற்றிக்கும் மேசைக்கும் இடையிலான தொடுபரப்பின் உராய்வை குறைக்க வேண்டுமெனில் உம்மால் மேற்கொள்ளக்கூடிய உத்தி ஒன்றினை குறிப்பிடு. மரக்குற்றிக்கும் மேசைக்கும் இடப்பட்ட அந்த தொடுபரப்பின் உராய்வை குறைக்க வேண்டும். அப்ப உராய்வை நாங்கள் குறைக்கிறதுக்காக என்ன செய்வோம்னு சொன்னா அந்த மேற்பரப்பை வந்து ஒப்பமாகும். இப்போ கரடுமுரடான மேற்பரப்புன்னு சொன்னால் அந்த மேற்பரப்பில் வந்து உராய்வு வந்து அதிகமாக இருக்கும். சரி, அப்போ உராய்வை நாங்கள் குறைக்க வேணும்னு சொல்லி சொன்னால் அந்த மேற்பரப்பை வந்து ஒப்பமாக்க வேணும். சரி, அழுத்தமான ஒப்பமான மேற்பரப்பில் வந்து உராய் விசை குறைவாக இருக்கும். சரி, அப்போ மேற்கொள்ளப்பட வேண்டிய உத்தி, உராய்வை குறைக்கிறதுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய உத்தி என்று கேட்டபடியால் மேற்பரப்பை ஒப்பமாக்குதல். மேற்பரப்பை ஒப்பமாக்குது, மேற்பரப்பை ஒப்பமாக்குது. அடுத்த பாருங்கோ, 7வது, மழை நாட்களில் தேய்ந்த டயர் உள்ள வாகனங்களில் பயணிப்பது ஆபத்தானது என கூறப்படுவதற்கான காரணம் ஜாதி. இப்ப டயர்கள் வந்து தேயிற சந்தர்ப்பத்தில், அதே மாதிரி மழைக்காலங்கள்னு சொன்னாலே ஏற்கனவே வீதிகளில் வந்து அந்த மழை அதுகள் மழை தண்ணி அதுகள் தேங்கி நிற்க போகும். சரியா, வீதி வந்து ஈரழிப்பாக இருக்கும், அதாவது உராய் விசை வந்து குறைவாக இருக்கும்.
அப்ப இந்த வாகன டயருக்கும் டயர்கள் தேய்ஞ்சிருக்கிறதால அந்த டயருக்கும் பாதிக்கும் இடப்பட்ட அந்த உராய் விசை என்ன செய்ய போகுது? குறைக்கப்பட போகுது. இப்ப குறையிற சந்தர்ப்பத்தில், அப்படி அதிகமா குறையிற சந்தர்ப்பத்தில் வந்து வாகனங்கள் சறுக்கி விபத்துக்கு உட்படுது. சரி, அதால தான் தேய்ந்த டயர் உள்ள வாகனங்களில் வந்து அந்த மழை நாட்களில் பயணிக்கிறது ஆபத்தானது என்று சொல்லி சொல்லப்படுது. அதாவது இந்த டயருக்கும் பாதிக்கும் இடப்பட்ட உராய்வு வந்து சரியாக குறைய போகுது. அப்போ வழுக்கி, எங்களுக்கு அந்த மேற்பரப்புகள் வழுக்கி விபத்து ஏற்படுற சந்தர்ப்பங்கள் ஏற்படுது. சரி, அப்ப அதுக்கு எழுதி கொள்ளுவீங்க, பாதைக்கும் டயருக்கும் இடைப்பட்ட பாதைக்கும் டயருக்கும் இடைப்பட்ட உராய்வு குறைக்கப்படுவதனால் உராய்வு குறைக்கப்படுவதனால் உராய்வு குறைக்கப்படுவதனால் வாகனம் வழுக்கி விபத்துக்குட்படும். வாகனம் வழுக்கி விபத்திற்கு உட்படலாம். சரி, அப்ப டயர்கள்ல தவாளிப்பு போறது என்னத்துக்கு? அந்த பாதைக்கும் டயருக்கும் இடப்பட்ட உராய் விசையை அதிகரித்து வழுக்காமல் நாங்கள் பயணிக்க வேணுமன்றதுக்கு. அது உராய் விசையை அதிகரித்து பயன்படுற சந்தர்ப்பம். இப்போ டயர் நல்லா தேஞ்சுதுன்னு சொன்னால், ஏற்கனவே மழை ஈரம்பட்ட அந்த பாதையாக இருக்கும்னு சொன்னால், அங்கே உராய் விசை வந்து அந்த டயருக்கும் பாதைக்கும் இடப்பட்ட உராய் விசை வந்து சரியாக குறையும். இப்போ வாகனம் வழுக்கி வந்து விபத்துக்கு உட்படும். அதுகளை தவிர்க்கிறதுக்காகத்தான் அந்த மழை காலங்களில் பயணிக்க அவதானமாக இருக்கும்படி சொல்லப்படுற மற்றது ஆபத்துன்னு சொல்லி சொல்லப்படுறதுக்கான காரணம் அதாக இருக்கும். சரியா? பழந்தன் பிள்ளையல் விஷயம் 8வது கேள்வியில் உள்ள பகுதிகள் நாங்கள் பார்த்துட்டோம். சரி, இதில் வந்து ஒரு பகுதி பகுதியவியலுக்குரிய ஒரு பகுதி வந்திருக்கு. கீழே பி பாட்டுன்றது பகுதியவியலுக்குரிய பகுதி ஒன்று வந்தது. அது மாதிரி ஏ பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு உயிரியலுக்குரிய பகுதி வந்து வந்திருக்கு. சரி, அது வந்து எங்களோட ஃபைனல் ஓஎல் பேப்பர் மாடலில் தான் இந்த பேப்பரும் இருக்குது. சரி, அடுத்தது கடைசி கேள்வி 9வது கேள்வியை பார்ப்போம். ஏ கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கெமிஸ்ட்ரி ரசாயனவியல் பகுதிக்குரிய ஒரு கேள்வியாக இருக்குது. சரியா? ஏ பகுதியை பார்ப்போம். சோடியம், கந்தகம், மெக்னீசியம், போரன், நைதரசன் ஆகிய மூலகங்கள் பற்றிய கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. முதலாவது ஏ வந்து பாருங்க, தோல் களிம்பு தயாரிக்கவும் உயர் வெப்பத்தை தாங்கும் கண்ணாடி வகைகள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? தோல் களிம்பு தயாரிக்கவும் உயர் வெப்பத்தை தாங்கும் கண்ணாடி வகைகள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகிறது. சரி, அந்த தொழிற்பாடுகளை செய்கிற நூலகம் வந்து போரணாக இருக்கு. பி பாருங்க, வெப்பமேற்றும் போது நீல நிற சுவாலையுடன் எரியும் ஃபங்கஸ் கொல்லியாக பயன்படும். சரி, அப்ப இதுல உள்ளதுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கந்தகம், சல்ஃபர். சரி, கந்தகம் தான் வழியில நாங்கள் எரிக்க, கந்தகம் வந்து ஒரு மஞ்சள் நிறமான திண்மமாக இருக்கும். அதை வந்து நாங்கள் வழியில எரிக்க நீல நிற சுவாலையோடு எரியும், அதோட ஃபங்கஸ் கொல்லியாகவும் நாங்கள் பயன்படுத்தி கொள்றோம். சரி, அப்ப இதுக்கு வந்து கந்தகம் பெரும். அடுத்த, கத்தியினால் இலகுவாக வெட்டப்படக்கூடிய மென்மையான ஊடகம் வெப்பமேற்றும் போது பொன் மஞ்சள் நிற சுவாலையுடன் எரியும். முதலாம் கூட்ட மூலங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மென்மையான மூலங்களாக இருக்கும். மற்றது வந்து இதில் உள்ளதில் சோடியம். சரியா? சோடியம் தான் கத்தியால் வெட்டப்படக்கூடிய அளவு மென்மையான மூலகமாக இருக்கும். மற்றது வெப்பமேற்றிக்க பொன் மஞ்சள் நிற சுவாலையோடு எரியும். அப்ப இதுக்கு வரப்போகுது சோடியம். அடுத்த பாருங்க, வளிமண்டலத்தில் அதிகளவில் காணப்படும் ஈரணு வாயு மூலக்கூறாகும். சரியா? வளிமண்டலத்தில் அதிகளவு காணப்படும் ஈரணு வாயு மூலக்கூறாகும். இப்போ வளிமண்டலத்தில் அதிகளவு கிட்டத்தட்ட 78% காணப்படுறது வந்து நைதரசன். சரியா? நைதரசன் வந்து ஒரு ஈரணு வாயு.
சரி, ரெண்டு அணுக்கள் சேர்ந்தா நைதரசன் மூலக்கூறு உருவாகும். சரி, அப்ப இரண்டு வாயு மூலக்கூறுன்றது வந்து சரி, இப்ப பொருத்தமான விட நைதரசன். அடுத்து பாருங்க, வெப்பமேற்றும் போது வெண்ணிற சுவாலையுடன் எரிந்து வெண்ணிற திண்மம் எஞ்சும். சரி, இதுல வந்திருக்கிறதுல பாத்தீங்கன்னு சொன்னா மெக்னீசியம். மெக்னீசியத்தை தான் நாங்கள் வழியில எரி கேட்க வெண்ணிற சுவாலையோட எரியும், எரிஞ்சு மீதியா வந்து எங்களுக்கு மெக்னீசியம் ஆக்சைடு கிடைக்கும். மெக்னீசியம் ஆக்சைடுன்றது ஒரு வெண்ணிற திண்மமா இருக்கும், வெண்ணிற தூள் வடிவத்தில் இருக்கும். சரி, அப்ப அதுக்கு பொருத்தம் மெக்னீசியம். அஞ்சு மூலங்களையும் இனம் கண்டுட்டோம், இனி கேள்விக்குள்ள போகலாம். மூலகங்கள் ஏ கம பி என்பவற்றை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இனம் கண்டு வச்சிருக்கோம். ஏ வந்து போரனாக இருக்கும், அதே மாதிரி பி வந்து கந்தகமாக இருக்கும். ஏ வந்து போரன், பி வந்து கந்தகமாக இருக்கும். அடுத்த பாருங்க, தரப்பட்ட மூலகங்களுள் கற்றயன்களை உருவாக்கும் ஆற்றலை கொண்ட மூலகங்கள் இரண்டு குறிப்பிடும். கற்றயன்கள் என்று சொல்றது பிள்ளைகள் நேர் அயன்களை தான் நாங்கள் கற்றயன்கள் என்று சொல்றோம். சரியா, மறை அயன்களை சொல்றது அன்னயன்கள் என்று சொல்றோம். நேர் அயன்களை கற்றயன்கள் என்று சொல்லுவோம், அதே மாதிரி மறை அயன்களை சொல்லுவோம் அன்னயன்கள் என்று சொல்லுவோம். சரி, அன்னயன்கள் என்று சொல்றது மறை அயன்களை அன்னயன்கள் என்று சொல்லுவோம், நேர் அயன்களை தான் கற்றயன்கள் என்று சொல்றோம். சரி, அதாவது அன்னயன்கள்ன்றது வந்து அந்த அனோட் முடிவிடத்தை நோக்கி போகும், கற்றயன்கள்ன்றது கேதோட் முடிவிடத்தை நோக்கி போகும். அது வந்து நீங்க கிரேட் லெவன்ல பாடம் படிக்க உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப கற்றயன்கள் என்ன நீர் அயன்கள் என்றும் அன்னயன்கள் என்றா மறை அயன்கள் என்றும் விளங்கி வச்சிருக்கும். இப்ப இதுல கேட்டது வந்து தரப்பட்ட மூலகங்களுள் கற்றயன்களை உருவாக்கும் ஆற்றலை கொண்ட மூலகங்கள் தான் கேட்டு. சரியா, இதுல தந்ததுல பாத்தீங்கன்னு சொன்னா சோடியம், கந்தகம், மெக்னீசியம், போரன், நைதரசன் இருக்க போகுது. இதுல வந்து கற்றயன்களை வந்து ஆர் ஆர் உருவாக்கினோம்னு சொல்லி பார்ப்போம். சரியா, முதலாவது சோடியத்தை எடுப்போம். சரியா, சோடியத்தை எடுத்தோம்னு சொன்னா சோடியத்தின் இலத்திரன் நிலை அமைப்பு 2 8 1, அதாவது அவற்ற அணுவன் தெரியும் 11. சரி, இலத்திரன் நிலை அமைப்பு 2 8 1. அப்ப இவர் வந்து இப்போ மூலங்கள் உறுதிநிலை அடையிறதுக்கு தான் அயன்களை வந்து உருவாக்குறது. இவர் வந்து உறுதிநிலை அடைய வேணும்னு சொன்னா இந்த ஒரு இலத்திரன் இழந்தாருன்னு சொன்னா உறுதிநிலை அடையும். சரியா, 2 8 சொல்றது ஒரு உறுதிநிலையான இலத்திரன் நிலை அமைப்பாக இருக்கு. அதை அடையணும்னு சொன்னா ஒரு இலத்திரன் இழக்கவும். இப்ப சோடியத்துல என்ன நடக்கும்னு சொன்னா சோடியம் ஒரு இலத்திரன் இழந்து ஒரு மறையேற்றத்தை தான் இழக்கிற, மறையேற்றத்தை இழந்து என்ஏ பிளஸ் என்ற நேர் அயன் கட்டையன் உருவாக்கும். சரி, அப்ப என்ஏ பிளஸ் வந்து கட்டையன உருவாகும், சோடியம் வந்து கட்டையனை உருவாக்கும் ஒரு இலத்திரன் இழந்து. அது மாதிரி அடுத்த வேறங்கோ கந்தகம். சரியா, கந்தகம்ன்றது வந்து அவற்ற இலத்திர நிலை அமைப்பு 2 8 6. சரி, அணுவன் 16 இருக்கும். அப்ப இவர் உறுதி அடையணும்னு சொன்னால் சரியா 2 8 8 உறுதியான இலத்திரன் நிலை. இப்ப 2 இலத்திரனை பெற்றாரன்னா உறுதி அடைவர். இங்க 6 இலத்திரன் இழக்கிறது பார்க்க 2 பெற்ற இல்லாதானே, இப்ப 2 இலத்திரன்களை பெற்ற உறுதிநிலை அடைவர். இப்ப கந்தகம் என்ன செய்யும்னு சொன்னா 2 இலத்திரன்களை பெற்று 2 இலத்திரன்கள் இலத்திரங்கள்னு சொல்ல 2 மறையேற்றங்கள் வரப்போகுது. சரியா, அப்ப அவற்ற ஏற்றம் வந்து S2- ஆக இருக்கும். சரி, அப்ப இவர் உருவாக்குறது ஒரு அன்னையன் ஆக இருக்கும். சோடியம் கட்டையன் உருவாக்கும் ஒரு இலத்திரன் இழக்க போது இங்க இலத்திரன் மறையேற்றங்களை ஏற்கிறார், ஏற்று அன்னையன உருவாக்குறார் S2-. அது மாதிரி மெக்னீசியத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் மெக்னீசியமும் 12 8 2. சரி, 2 இலத்திரனை இழந்தா உறுதி. இப்ப மெக்னீசியம் வந்து என்ன செய்யும்னு சொன்னா ஈட்டோட்ல உள்ள 2 இலத்திரன் இழந்து Mg2+ 2 இலத்திரன், 2 மறையேற்றத்தை இழக்கிறாரு. இப்ப நேரேற்றம் வந்து அங்க கூடவாக இருக்கு, Mg2+ என்ற கட்டையனை உருவாக்கும்.
சரி, இதே மாதிரி மற்றதுகளை நீங்க பிள்ளையர் பார்த்துக்கொள்ளுங்க. அதன் 22 இப்ப கொண்டு பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அப்ப இதுல கேட்டது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, தரப்பட்ட மூலகங்களுள் கட்டயன்களை உருவாக்கும் ஆற்றலை கொண்ட மூலகங்கள் இரண்டு தெரியும். அப்போ ஒன்று சோடியம் வந்து கட்டயன் உருவாக்கலாம், அடுத்தது மெக்னீசியம் உருவாக்கும். சரி, கட்டயன்களை உருவாக்குற ஆற்றல், கட்டயன்களை உருவாக்குறது சோடியம் உருவாக்கும், அதே மாதிரி மெக்னீசியம் உருவாக்கும். சரி, மற்றது உங்களுடைய பயிற்சிக்காக போரன் என்ன ஆயினை உருவாக்கும், நைதர்சன் என்ன ஆயினை உருவாக்கும்ன்றதை நீங்க செய்து பாருங்க. அடுத்த பாருங்க, வினா 2 நீர் குறிப்பிட்ட மூலகங்களில் அயன் வடிவத்தை காட்டும் ரசாயன குறியீட்டை எழுது. அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். அயன் வடிவம்னு சொல்லுங்க, சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை இழக்க போற பவெட் அயன் வடிவம் பெறும் Na+. மெக்னீசியம் ஹைட்ரோட்ல 2 எலக்ட்ரான், அப்ப 2 இழக்க போற பவெட்டா வடிவம் பெறும் Mg2+. ரெண்டு எலக்ட்ரானை இழக்க போறார், அப்ப Mg2+. அடுத்த மூலகம் சி ஆனது ஆய்வுக்கூடத்தில் பெரஃபின் திரவத்தினுள் சேமித்து வைக்கப்படுகிறது. இதற்கான காரணம் ஜா. மூலகம் சி என்றது எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கத்தியினால் இலகுவாக வெட்டப்படக்கூடிய மென்மையான மூலகம், அதாவது சோடியம். சரியா, மூலகம் சி என்றது சோடியம். சோடியம் வந்து நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் பெரஃபின் திரவத்தினுள்ள சேமித்து வைக்கிறோம். ஏனென்னு சொன்னால், இந்த சோடியம் வந்து வளியோட நீரோட உக்கிரமாக தாக்கம் அடையக்கூடியது. சரியா, வழி நீரோட உக்கிரமாக தாக்கம் அடையக்கூடியது, அதாவது தாக்குதிறன் உயர்வானது. இப்ப வழி நீரோட தாக்கம் அடையாம இருக்கணும் என்றதால நாங்கள் மண்ணெண்ணெய்க்குள்ள இல்லாட்டி பரவின் திரவத்துக்குள்ள வச்சு சேமிக்கிறோம். சரி, அப்ப இதற்கான காரணம் ஜாதுன்னு சொன்னால், மூலகம் சி தாக்குதிறன் கூடியது. தாக்குதிறன் கூடியது வளம் கொடுத்தாலே காணும். சரியா, தாக்குதிறன் கூடினா என்ன பிரச்சனை? தாக்குதிறன் சொல்லிக்க வழியோட நீரோட உக்கிரமாக தாக்க முடியும். அப்ப நாங்கள் ஆய்வுக்கூடத்துல சாதாரணமா வச்சா வழியோட நீரோட தாக்கம் அடைஞ்சு, அது வந்து அங்க இருக்கக்கூடிய நீராவி வழி அதுகளோட தாக்கம் அடைஞ்சு சோடியம் வந்து என்ன தாக்கம் அடைஞ்சு காணாம போயிடும். அப்ப அதுகளை வந்து நாங்க தவிர்க்கிறதுக்காகத்தான் மண்ணெண்ணெய்க்குள்ள இல்லாடி பரவீனுக்குள்ள வைக்கப்பட்டு அது வந்து வழியோட நீரோட அந்த தொடுகை விடுறது வந்து தவிர்க்கப்படுது. சரி, அப்ப சோடியத்தின் தாக்குதல் கூட, அதால தான் நாங்கள் பரவீன் திரவத்துக்குள்ள வச்சு பாதுகாக்கிறோம். அஞ்சாவது பாருங்கோ, எம்மூலக ஒட்சைட்டு நீரில் கரைந்து அமில ஒட்சைட்டை கொடுக்கும். எம்மூலக ஒட்சைட்டு நீரில் கரைந்து அமில ஒட்சைட்டை கொடுக்கும். இதில் தந்த மூலகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சோடியம், சரியா, சோடியம் மெக்னீசியம் எல்லாமே மூல ஆக்சைட்டை தான் கொடுக்கும். சரியா, சோடியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்மூல ஆக்சைட்டை கொடுக்கும். மெக்னீசியம் கொடுக்குற மெக்னீசியம் ஆக்சைடுன்றது மென்மூல ஆக்சைட்டாக இருக்கு. அதே மாதிரி சல்ஃபர், கந்தகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அது கொடுக்குற அவுட்சைட் வந்து அமில அவுட்சைட்டா இருக்கு. கந்தகம் வந்து அமில அவுட்சைட்டை கொடுக்கும். வெம்மூல அவுட்சைட் நீரில் கரைந்த அமில அவுட்சைட்டை கொடுக்கும் என்றால் கந்தகம் வெறும். சரியா, கந்தகம் வெறும். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுல உள்ள மூலகங்கள்ல கந்தகம் வரலாம், அதே மாதிரி நைதரசன் வரலாம். சரியா, நைதரசன் கொடுக்குற அவுட்சைட்டும் வந்து அமில ஆக்சைடாக இருக்கும். சரி, ஒன்று கந்தகம் பெறலாம் அல்லது நைதரசன் போட்டிருந்தீங்கன்னாலும் சரி, ஒன்று தான் கேட்டவன் கந்தகம் அல்லது நைதரசன் கொடுக்கலாம். அடுத்த பாருங்கோ, ஈயை வெப்பமேற்றும் போது பெறப்படும் திண்மத்தின் ரசாயன சூத்திரத்தை எழுது. ஈ வந்து என்னன்னு பார்க்கணும். முதலாவது ஈ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வெப்பமேற்றும் போது வெண்ணிற ஜுவாலையோடு எரிஞ்சு வெண்ணிற திண்மம் எரிஞ்சுதுன்ற மெக்னீசியம். சரி, அப்போ ஈ வந்து மெக்னீசியம். இப்போ கேட்டிருக்கான், ஈயை வெப்பமேற்றும் போது பெறப்படும் திண்மத்தின் ரசாயன சூத்திரம், அதாவது வெண்ணிற திண்மம் என்றது எதென்று கேட்டிருக்கான். சரி, அப்போ இங்கே வந்து நடக்கிற தாக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், மெக்னீசியம் வழியில் எரிக்கப்படுது, நவுட்சனோட தாக்கம் அடைஞ்சு மெக்னீசியம் ஒட்சைட்டு உருவாகும்.
சரி, அப்ப தாக்கம் அடைய எரியக பாத்தீங்கன்னு சொன்னா வெண்ணிற சுவாலையோட எரியும், எரிஞ்சு முடிய வாரது உங்களுக்கு மெக்னீசியம் ஆக்சைடுன்ற வெண்ணிற திண்மம். இப்ப அந்த திண்மத்தின் ரசாயன சூத்திரம் தான் கேட்டது, ஆகவே இதுக்கு எழுதுவீங்க மெக்னீசியம் ஆக்சைடு MgO, ரசாயன சூத்திரம் அண்டைக்க MgO. சரியா, மெக்னீசியம் ஆக்சைடு. சரி, அடுத்தது டி ஆனது வாயுவாக இயற்கையில் காணப்படுகிறது. அவ்வாயு மூலக்கூறின் அமைப்பை லூயிஸின் கட்டமைப்பில் வரைந்து காட்டு. டி என்றதை ரெண்டு பார்க்கும். டி வந்து வளிமண்டலத்தில் அதிக அளவில் காணப்படும் ஈரணு வாயு மூலக்கூறு, அதாவது நைதரசன். சரியா, பாக்கைக்கு அதை நாங்கள் பார்த்துட்டோம். N2, அதாவது ரெண்டு அணுக்கள் சேர்ந்து அங்க பிணைப்பில் ஈடுபட்டது, N2 வாயு மூலக்கூறாக இருக்கு. அப்ப அந்த வாயு மூலக்கூறின் அமைப்பை லூயிஸ் இந்த கட்டமைப்பில் வரைஞ்சு காட்டு. சரியா, சரி, இது வரையிற மெதட்டு பாருங்க. நாயதர்சன் டெண்டு நாயதர்சன் இங்க பிணைப்பில் ஈடுபட போகுது, ஈரணு மூலக்கூறு தானே, டெண்டு அணுக்கள் பிணைப்பில் ஈடுபட போகுது. நாயதர்சன் ஈட்டோட்ட கவனிச்சிங்கன்னு சொன்னால் ஈட்டோட்ல இருக்கக்கூடிய இலத்திரங்கள் தான் பிணைப்பில் ஈடுபடும், அதாவது ஈட்டோட்ல அஞ்சு இலத்திரங்கள் இருக்கு. சரி, நாயதர்சன் ஈட்டோட்ல அஞ்சு இலத்திரங்கள் இருக்கு. அப்ப அவர் உறுதி அடையணும்னு சொன்னா இன்னும் மூன்று இலத்திரங்கள் அவருக்கு தேவை. சரி, அப்ப இங்க அயன் பிணைப்பு உருவாக்கிறாது, அப்ப ரெண்டுக்குமே மூன்று இலத்திரங்கள் தேவை, ஏன்னா ரெண்டு நைதரசன்கள் பிணைப்பில் ஈடுபடைக்க மூன்று மூன்று இலத்திரங்கள் தேவை. அப்ப தங்கிட்ட இருக்கக்கூடிய மூன்று இலத்திரங்களை வந்து அவன் என்ன செய்வினம்னு சொன்னா பங்கிட்டு கொள்ளுவீன. சரியா, பங்கிட்டு கொள்ளுவீன். இவர் மூண்ட கொடுப்பார், மூண்ட பங்கிடுவார், இவர் வந்து தன்னிட்ட உள்ள மூண்ட பங்கிடுவார். பிணைப்பில் ஈடுபடாமல் ரெண்டு இலத்திரங்கள் ஈட்டோட்ல இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு இருக்கு போகுது, விளங்குதா? இதை நாங்கள் இன்னொரு விதத்தில் காட்டலாம். இது வந்து புள்ளி புள்ளடி கட்டமைப்புன்னு சொல்றது. பிணைப்பில் ஈடுபடுறதை நாங்கள் ஒரு தனிக்கோட்டால் காட்டலாம். சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிணைப்பில் ஈடுபடுகின்ற அந்த சோடி இலத்திரங்களை ஒரு தனிக்கோட்டால் காட்டலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சோடி, ரெண்டு சோடி, மூன்று சோடி பிணைப்பில் ஈடுபட போகுது. இப்போ மூன்று கோடால் நாங்கள் காட்டுவோம். பிணைப்பில் ஈடுபடாத தனிச்சோடிய ஃப்ரீ ஹார்ட். சரி, அதான் லூயிஸின் அமைப்பாக இருக்கு, விளங்குதா? ரைட். அடுத்து பி பகுதி. ஏ பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசாயனவியலுக்குரிய பகுதி வந்தது, பி பகுதி பாருங்கோ பிசிக்ஸ் பௌதிகவியலுக்குரிய பகுதி. நியூட்டனின் இயக்க விதிகளுடன் தொடர்பட்ட அன்றாட நிகழ்வுகள் சில கீழே உருக்களில் காட்டப்பட்டுள்ளது. சரி, ஒவ்வொரு நிகழ்வாக நாங்கள் பார்த்துட்டு போவோம் இல்லையா? சரி, ஒவ்வொரு நிகழ்வாக நாங்கள் பார்த்துட்டு போவோம். ஒரு ஒண்ட பாருங்க, துடுப்பின் மூலம் ஒரு ஆள் படகை வலிக்கிறார். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். படகு வலிக்கப்படுக அவர் வந்து அந்த துடுப்பால் வந்து நீருக்கு ஒரு விசையை கொடுப்பார். அப்போ நீர் என்ன செய்யும்? தனக்கு கொடுக்கப்பட்ட விசைக்கு சமனும் திசையில் எதிரமான ஒரு விசையை வந்து படகை நோக்கி கொடுக்கும். பாதால வந்து படம் என்ன செய்வார்? முன்னோக்கி இயங்குவார். இந்த செயற்பாட்டை, இந்த தத்துவத்தை விளக்குகின்ற விதி வந்து நியூட்டன் மூன்றாம் விதியாக இருக்கு, அதாவது எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு. சரியா, நியூட்டன் மூன்றாம் விதி. ரெண்டாவது பாருங்க, ஓய்வில் உள்ள வாகனம் சடுதியாக இயங்க ஆரம்பித்தது. பஸ்ஸில் வந்து ஒருத்தர் நிற்கிற ஒரு சந்தர்ப்பத்தை பாருங்க, ஓய்வில் இருக்கு, ஆரம்பத்தில் பஸ்ஸும் ஓய்வில் இருக்குது, அந்த ஆளும் ஓய்வில் இருப்பார். இப்போ பஸ் இயங்க வழிக்கிடையே பஸ் வந்து ஒரு வேகத்தோடு இயங்க வழிக்கிட போகும். சரி, அப்போ அந்த பஸ்ஸோடு தொட்டு கொண்டிருக்கக்கூடிய அவற்ற பாதகம் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் பஸ்ஸின் வேகத்தை எடுத்துக்கொள்ளும். ஆனால் அவற்ற உடற்பகுதி வந்து இப்போ இன்னும் வந்த வந்தது உடற்பகுதியில் ஒரு விஷயம் தாக்கே இல்லை தான். அப்போ உடற்பகுதி வந்து இன்னும் ஓய்வில் தான் இருக்க போகுது. அதால தான் பஸ் சடுதியாக ஸ்டார்ட் பண்ணினோன்னு நாங்கள் வந்து இந்த பின்னோக்கி போகும். சரி, உடல் பகுதி ஓய்வாக இருக்கிறது தான் அது காரணம், அதாவது புற விசைகள் தாக்காதிருக்கிற வரைக்கும் ஓய்வில் இருக்கக்கூடிய பொருள் தொடர்ந்து ஓய்வில் இருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள் வந்து தொடர்ந்து அதே மாறாவகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கும். இப்போ புற விசைகள் தாக்காதிருக்கும் வரை. சரி, அப்ப இந்த சந்தர்ப்பத்தை விளங்கப்படுத்துறதுக்கு நாங்க பயன்படுத்துற விதி வந்து நியூட்டன் முதலாம் இயக்க விதி.
சரியா, நியூட்டன் முதலாம் இயக்க விதியை பயன்படுத்தி விளக்கலாம். அது மாதிரி மூன்றாவது சந்தர்ப்பத்தை பாருங்க, வாகனத்தில் சடுதியாக தடுப்பு உபயோகிக்கும் போது. இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ வாகனம் ஒரு குறிப்பிட்ட வேகத்தோட போய்கொண்டிருக்க வாகனத்தில் இருக்கக்கூடிய பயணிகளுக்கும் அதே வேகம் தான் இருக்கு. சரி, அதே வேகம் தான் வாகனத்தில் உள்ள பயணிகளுக்கும் இருக்கும். இப்போ வாகனம் வந்து சடுதியாக பிரேக் பண்ணி நிற்கிற ஓய்வுக்கு வர, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் வந்து அந்த வாகனத்துக்கு ஒரு புறவிசை செயற்படுத்தப்பட்டு அதை வந்து ஓய்வுக்கு வருது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் வந்து தொடர்ந்தும் அந்த வாகனத்தின் வேகத்தில் தான் இருப்பின், அதாவது இயங்கி கொண்டிருக்கக்கூடிய வேகத்தில் தான் இருப்பின். அதால தான் ஆட்கள் வந்து அந்த முன்னோக்கி விழுகிறதுக்கு, சடுதியாக பிரேக் பண்ணோன்னா முன்னோக்கி விழுகிறதுக்கு காரணம். சரி, அப்போ இதே வந்து நாங்கள் நியூட்டன் முதலாம் இயக்க விதியை பயன்படுத்தி விளங்கப்படுத்தலாம். புறவிசைகள் தாக்காதிருக்கும் வரை ஓய்வில் இருக்கக்கூடிய பொருட்கள் தொடர்ந்தும் ஓய்விலேயே இருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொருட்கள் தொடர்ந்தும் அதே மாறாவகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கும். சரி, அப்போ இதையும் நாங்கள் விளங்கப்படுத்தலாம் அப்படி நியூட்டன் முதலாம் இயக்க விதி. நியூட்டன் முதலாம் இயக்க விதி. சரி, இந்த ஆளில் வந்து புறவிசை தாக்காதபடியே அந்த உடற்பகுதி ஓய்வில் இருக்கு. அது மாதிரி இங்கே வந்து தொடர்ந்து ஒரு வாரத்தில் வேகத்தில் போய்கொண்டிருக்கு, புறவிசை தாக்கா வாகனத்தில் மட்டும் புறவிசை தொழிற்படுது, அங்கே இருக்கக்கூடிய பயணிகளில் தொழிற்படுதோ இல்லை. இப்போ பயணிகள் வந்து தொடர்ந்து அதே வேகத்தில் தான் இருப்பினும், அதால தான் முன்னோக்கி விழப்பாக்கு. சரியா, அடுத்த கேள்விக்கு வருவோம். உரு ஒன்று கம உரு ரெண்டு என்பன நியூட்டனின் எவ்விதிகளுடன் தொடர்பட்டவை குறிப்பிடுது. உரு ஒன்று வந்து நியூட்டன் மூன்றாம் இயக்க விதி, உரு ரெண்டு வந்து நியூட்டன் முதலாம் இயக்க விதி. சரியா, உரு ஒன்று நியூட்டன் மூன்றாம் இயக்க விதி, உரு ரெண்டு வந்து என்ன நியூட்டன் முதலாம் இயக்க விதி, அதை வந்து எழுதிவிட்டீங்கன்னு சொன்னா. சரி, அடுத்து பாருங்க, ஓய்வில் உள்ள வாகனம் சடுதியாக இயங்க ஆரம்பித்தால் வாகனத்தில் நிற்பவர்களுக்கு யாது நிகழும், என்ன நடக்கும்? பின்னோக்கி விழுது. சரியா, பின்னோக்கி சரிவு. ஏன் பின்னோக்கி சரியினம்ன்றதுக்கான காரணத்தை பார்த்துவேன். பின்னோக்கி சரிவு மேற்படி நிகழ்விற்கான காரணம் ஜாஸ் ரைட், ஏற்கனவே பார்த்துட்டு மேற்படி நிகழ்வுக்கான காரணம். சரி, அப்ப இதுக்கு எழுதுவீங்க, மேற்படி நிகழ்வுக்கான காரணம் என்று கேட்டால் எழுதுவீங்க, வாகனம் இயங்க ஆரம்பித்தவுடன் பாதங்களுக்கும் என்ன வேகம் கிடைக்கும். சரி, அப்ப எழுதுவீங்க, வாகனங்கள் சாரி வாகனம் இயங்க ஆரம்பித்தவுடன், வாகனம் இயங்க ஆரம்பித்தவுடன், வாகனம் இயங்க ஆரம்பித்தவுடன். வாகனத்துடன் தொடுகையுற்றிருக்கும் பாதங்களுக்கு வாகனத்துடன் தொடுகையுற்றிருக்கும் பாதங்களுக்கும் அவ்வேகம் கிடைக்கும். பாதங்களுக்கும் அவ்வேகம் கிடைக்கும் பாதங்களுக்கும் அவ்வேகம் கிடைக்கும் ஆனால் உடலின் மேற்பகுதிக்கு கிடைக்குமோ? இல்லை. ஆனால் உடலின் மேற்பகுதி தொடர்ந்தும் என்ன செய்ய போறார்? ஓய்வில் இருக்க போறார். ஆனால் உடலின் மேற்பகுதி தொடர்ந்தும் ஓய்வில் இருக்கு, உடலின் மேற்பகுதி தொடர்ந்தும் ஓய்வில் இருக்கும், தொடர்ந்தும் ஓய்வில் இருக்கும். சரியா, தொடர்ந்து ஓய்வில் இருக்கும். ஆகவே உடல் மேற்பகுதி பின்னோக்கி சரிகிறது. உடலின் மேற்பகுதி பின்னோக்கி சரி. சரி, இது விளங்குதானே? அதாவது வாகனம் இயங்க ஆரம்பிச்சோன்னு தொடுகையுற்றிருக்கிற அந்த வாகனத்தின் பகுதியோட இந்த பாதங்கள் தொடுகையில் இருக்கு. சரி, அப்போ அதுக்கு வந்து வாகனத்தின் வேகம் கிடைக்கும். ஆனால் உடலின் மேற்பகுதி வந்து ஒரு புறவிசையும் தாக்கலை. இப்போ புறவிசைகள் அங்கே அந்த மேற்பகுதியில் தாக்காதபடியால்
இப்ப அவர் வந்து தொடர்ந்து மோயில தான் இருக்க போறார். இப்ப அதாலதான் பின்னோக்கி அவர் உடல் பகுதி மாத்திரம் மேற்பகுதி மாத்திரம் பின்னோக்கி சரிகிறதுக்கான காரணம். சரி, அப்ப காரணம் எழுதியிருப்பீங்க. ரைட், அடுத்த கேள்வி பாருங்கோ. உரு மூண்டில் இயங்கும் வாகனத்தின் தடுப்புகளை சடுதியாக பிரயோகிக்கும் போது பயணிகள் முன்னோக்கி வீசப்படுகின்றவைக்கான காரணம் ஜாது. இதே விஷயம். சரி, வாகனத்தின் தடுப்புகளை சடுதியாக பிரயோகிக்க பயணி முன்னோக்கி வீசப்படுகின்றவைக்கான காரணம். சரி, அப்ப இதுக்கு எழுதுவீங்க. வாகனம் ஓய்விற்கு வரும்போது, சரி வாகனம் எப்போ ஓய்வுக்கு வருது? ஒரு தடுப்பு விசையை பிரயோகிக்க, அதுல ஒரு புற விசையை தாக்கிக்க ஓய்வுக்கு வருது. சரி, அப்ப வாகனம் ஓய்விற்கு வரும்போது, வாகனம் ஓய்விற்கு வரும்போது அந்த பயணிகள பாதம் வந்து வாகனத்தோடு தொடுகை விட்டு கொண்டு இருக்கப்போ, அப்ப அந்த பயணிகள் அந்த பாதங்களும் என்ன செய்யும்? ஓய்வுக்கு வரும். வாகனம் ஓய்விற்கு வரும்போது வாகனத்துடன் தொடுகையுற்றிருக்கும் வாகனத்துடன் தொடுகையுற்றிருக்கும் வாகனத்துடன் தொடுகையுற்றிருக்கும் பயணிகளின், சரியா, பயணிகளின் பாதங்களும் ஓய்வுக்கு வரும். பயணிகளின் பாதங்களும் ஓய்வுக்கு வரும். சரி, ஆனா அவன் உடம்புக்கு வந்து ஒரு அவன் உடல்ல வந்து ஒரு புறவிச மேற்பகுதி, அதாவது உடல் மேற்பகுதியில ஒரு புறவிச தாக்குதா? இல்லை. அப்ப தொடர்ந்து வந்து அந்த உடல் மேற்பகுதி வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்துல தான் இருக்க. சரி, அதால தான் முன்னோக்கி விழுது. சரியா, ஆனால் உடலின் மேற்பகுதிக்கு வேகம் இருப்பதால், உடலின் மேற்பகுதிக்கு வேகம் இருப்பதால், உடலின் மேற்பகுதிக்கு வேகம் இருப்பதால் முன்னோக்கி சரி முன்னோக்கி சரி சரியா, உடல்ல மேற்பகுதி வேகத்துல தான் இருக்க போது புறவிசை வெட்ட உடல்ல மேற்பகுதிக்கு தாக்கி, அப்ப அதாலதான் முன்னோக்கி சரி. சரி, அப்ப இதுக்குரிய காரணம் எழுதிருப்பீங்க. இதுதான் காரணமாக இருக்கும். அடுத்து பாருங்க, தடுப்புகளை பிரயோகிக்கும் போது முன்னோக்கி வீசப்படுவதை தடுப்பதற்காக வாகனங்களில் பயணம் செய்வோர் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடைமுறை யாது? அதான் என்ன? சீட் பெல்ட், பெல்ட் அணிகிறது. சரியா, பிரேக் பண்ணிக்க, சடன் பிரேக் போடுங்க, தடுப்புகளை சடுதியாக பிரயோகிக்க பயணிகள் முன்னோக்கி வீசப்படுறத தடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் என்ன போடுறோம்? அந்த சீட் பெல்ட் வந்து போடுறோம். சரியா, ஒன்று வந்து சீட் பெல்ட் போடலாம், முன்னுக்கு இருக்கிறார்கள் வந்து வாகனத்தில் முன்னுக்கு பிரயாணம் செய்கிறார்கள், சீட் பெல்ட் போடலாம். இல்லாட்டி சில பஸ்ஸுகள் அதுகள் வழியான சீட் பெல்ட் போடலாம். இல்லாட்டி வந்து அருகில் இருக்கக்கூடிய அந்த கைப்பிடிகள் அதுகளை வந்து பிடிச்சு கொள்றது. சரியா, பிரேக் பண்ணிக்க, அந்த கைப்பிடிகளை நாங்கள் பிடிச்சோம்னு சொன்னால் முன்னோக்கி விழுகிறதை தவிர்த்து கொள்ளலாம். சரி, அப்போ பாதுகாப்பு நடைமுறைண்டா ஒன்று எழுதுவீங்க, ஆசனப்பட்டி அணிதல். ஆசனப்பட்டி அணிதல் சரியா, இது போட்டாலும் சரி, இல்லாட்டி வந்து அருகில் உள்ள கைப்பிடிகளை பிடித்தல், அருகிலேயோ இல்லாட்டி முன்னுக்கோ அந்த சீட்ல வந்து கைப்பிடிகள் இருக்கும் தானே, அப்ப அதுல அதுகளை வந்து பிடிச்சு கொட்ட, அருகில் உள்ள கைப்பிடிகளை பிடித்தல். சரி, ரெண்டுல ஏதாவது ஒன்று போட்டீங்கன்னாலும் சரி, ஆசனப்பட்டி அணிகிறது இல்லாட்டி வந்து ஆசனப்பட்டி இல்லாதாக்கள் என்ன செய்யணும்? அருகில உள்ள அந்த கைப்பிடிகள் அதுகளை பிடிச்சு கொள்றது. அப்ப நாங்கள் முன்னோக்கி விழுகிறத தவிர்த்து கொள்வோம். ரைட், ஆறாவது பாருங்க. நியூட்டனின் இயக்க விதிகளில் ஒன்றை பரிசோதிப்பதற்காக மாணவர் ஒருவனால் மேற்கொள்ளப்பட்ட உபகரண அமைப்பு எழுதப்பட்டுள்ளது. கேபி என்றது ஒரு உலோக கம்பி, இது வந்து ஒரு பலூன் ஒன்று கட்டப்பட்டிருக்கிற அமைப்பு காட்டப்பட்டிருக்கு. சரி, ஐ கேள்வியை பாருங்க.
பலூனின் வாய்ப்பகுதியில் உள்ள முடிச்சை லேசாக தழுத்தும் போது, இதுல வந்து பலூன்ல காற்று நிரப்பப்பட்டு இந்த வாய்ப்பகுதி கட்டப்பட்டிருக்கு. இப்ப இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த முடிச்சை வந்து லேசாக தளர்த்துறாரு. அப்பைக்கு என்ன அவதானம்? தளர்த்தும் போது புறப்படும் அவதானம் ஜாதன்னு கேட்டிருக்கு. சரி, அப்ப தளர்த்தைக்கு என்ன நடக்கும் இல்லையா? சரி, அப்ப தளர்த்தைக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, இங்க உள்ள வாயுக்கள் வந்து என்ன செய்வினம்? வெளியேறும். இப்ப வாயுக்கள் ஒரு விசையோட வெளியேறுக்க, அந்த அந்த வெளியேறுகின்ற விசைக்கு சமநிமிர்தமான ஒரு மருதாக்கத்தை வந்து கொடுக்கும். இந்த திசையில கொடுக்கும், மற்ற திசையில கொடுக்கும். அப்ப பி வழியாக அந்த பலூன் வந்து என்ன செய்யும்? இயங்கும். சரியா, திசை பி வழியாக அந்த பலூன் இயங்க போகும். சரியா, பலூன் பி திசை வழியே இயங்கும். பி திசை வழியே என்ன செய்யும்? இயங்கும். அடுத்த மேற்படி அவதானத்திற்கான காரணம் ஜாஸ். சரி, அதாவது பலூனில் அடைக்கப்பட்ட வளி வெளியேறுவதன் காரணமா அந்த விசைக்கு பெர்மனில் சமனம் திசையில் எதிர்மான மருதாக்கம் பலூனின் மீது தொளிப்படுவதால் பலூன் வந்து எதிர் திசையில அசையும். சரி, அதான் காரணமாக இருக்கு. சரி, அப்ப அது எழுதி கொள்ளுங்கோ அவதானத்துக்கு. சரி, அவதானத்துக்கான காரணம் அது எழுதி கொள்ளுங்க. பலூனில் அடைக்கப்பட்ட வளி வெளியேறுவதால் பலூனில் அடைக்கப்பட்ட வளி வாய்ப்பகுதி மூலம் வெளியேறுவதால் வாய்ப்பகுதி மூலம் வெளியேறுவதால் வாய்ப்பகுதி மூலம் வெளியேறுவதால் வாய்ப்பகுதி மூலம் வெளியேறுவதால் சரி, அப்ப வெளியேறக்கு என்ன நடக்கும்? ஒரு மருதாக்கம் உண்டு உருவா வெளியேறுவதால் வாயுவால் வழங்கப்படும் மருதாக்கம் காரணமாக. சரியா, மருதாக்கம் காரணமாக வெளியேற விசைக்கு சமனம் அந்த பெருமெல்ல சமனம் திசையில எதிரமான ஒரு மருதாக்கம் ஒன்று கொடுக்கப்படும். மருதாக்கம் காரணமாக பலூன் எதிர் திசையில், அதாவது வாயு இந்த திசையில வெளியேறிச்சுன்னு சொன்னால் அதுக்கு எதிர் திசையில என்ன செய்யும்? உருவாகிற மருதாக்கம் பெருமெல்ல சமனாயும் திசையில எதிராயும் மருதாக்கம் ஒன்று தொழிற்படும். அப்ப பலூன் வந்து என்ன செய்யும்? அந்த எதிர் திசையில அசை காரணமாக பலூன் எதிர் திசையில் அசை, பலூன் எதிர் திசையில் அசை. சரியா, பலூன் வந்து எதிர் திசையில் அசை. இதுதான் பி குரிய ஆன்சர். வேறு சி வேறங்க, இச்சேற்பாடு மேலே உருக்களில் காட்டப்பட்ட எந்த நிகழ்வை ஒத்தது? இங்கே காட்டியிருக்கிற இந்த செயற்பாடு மேலே மூன்று உருவங்கள் தந்திருக்கிறான், அதில் வந்து எதை ஒத்ததாண்டு கேட்டிருக்காங்க. அது வந்து என்ன? நியூட்டனை மூன்றாம் விதியை ஒத்தது, அதாவது குரு ஒன்றை ஒத்தது. அதாவது எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமனம் எதிரமான மருதாக்கம் உண்டு. சரியா, துடுப்பு வலிக்கேக்க துடுப்பால் நீருக்கு கொடுக்கப்படுற விசை, அது மாதிரி நீர் வந்து அந்த படகுக்கு கொடுக்கப்படுற மருதாக்கம், இங்கே வாயு வெளியேறக்க தொழிற்படுகின்ற விசை, வாயு கொடுக்குற வாயு வந்து பலூனுக்கு கொடுக்குற மருதாக்கம். சரி, அப்போ இந்த நிகழ்வை ஒத்ததுன்னு தான் கேட்டிருக்கான். அப்போ ஒரு ஒண்டை ஒத்தது. சரியா, ஒரு ஒண்டை ஒத்தது. ரெண்டுல இருந்தால் நியூட்டன்ல மூன்றாம் இயக்க விதி தொழிற்படுத்தப்படுது. சரியா பிள்ளைகள், ஒரு ஒண்டை ஒத்தது. ரைட், இவ்வளோ தான் பிள்ளைகள் கேள்வி. நாங்கள் கிரேட் டென்னுக்குரிய முழு பகுதியும் பார்த்துட்டோம். சரியா, பார்ட் ஒன், பார்ட் டூ அமைப்பு கற்ற வினாக்களும் பார்த்துட்டோம். அதுமாரி கற்ற வினாக்கள் இண்டியோட நிறைவுற்றோம். சரி, அதை திருப்ப திருப்ப செய்து பார்த்துக்கொள்ளுங்கோ. ரைட், இன்னொரு பேப்பரோட நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.